Hi buddies, hope you are doing fine. In this video, we will talk about Highland Mary and the title justification. So, in the last video, we will talk about Highland Mary and the poet, the summary and analysis. In this video, we will share the video in this video. So, if you are ready, let's get started. Robert Burns. So, this is the National Bard of Scotland. So, this is the Highland Mary. This is the poet. This is Jean Armour. This is the marriage. But, Robert Burns is the one who is love Mary Campbell. This is the lady lover. Love பண்ணாங்க so Mary Campbell வந்து யாரு அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா Robert Burns உடைய younger brother உடைய nurse maid தான் வந்து யாருனா Mary Campbell 1780s ல Mary Campbell வந்து Robert Burns meet பண்றாங்க and இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்றாங்க so எதனால Mary Campbell Highland Mary அப்படினு வந்து சொல்றாங்க அப்படினா Mary Campbell உடைய English fluency வந்து ரொம்பவே அழகா இருக்கும் சோ அதனால இவங்கள வந்து Highland Mary அப்படினு வந்து ஆத்தர் கூப்பிடுறாங்க and then எதனால Mary Campbell-க்கும் Robert Burns-க்கும் வந்து மேரேஜ் நடக்கல அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா Mary Campbell உடைய father வந்து ஒரு poet-க்குலாம் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லி reject பண்ணிடுறாங்க அதனால தான் Mary Campbell-க்கும் Robert Burns-க்கும் வந்து marriage nadakkala and then Mary Campbell pathi vandu sollona so ivanga kuda perandhanga vandu moonu veru ivangala seithana naalu veru ivanga dhaan eldest daughter and ivanga vandu oru nurse a work pannitirundanga Robert Burns udaiya younger brother veetla vandu oru nurse maid a work pannitirukra andha time la vandu Robert Burns ku Mary Campbell ku vandu love appdina andha oru vishayam varudhu but ipo இது எல்லாம் தெரிஞ்ச உடனே மேரி கேம்பல் உடைய பேரண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நீ வந்து இந்த பிளேஸ்ல இருக்க கூடாது அப்படிங்கற மாதிரி மேரி கேம்பல் உடைய பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்றாங்க சோ கம்பல்ஷனால இவங்க வந்து அந்த கண்ட்ரியை விட்டு வேற ஒரு கண்ட்ரி போறாங்க சோ அதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து சிவியரா ஃபீவர் வந்திருது அப்புறம் இறந்து போயிடுறாங்க அதுக்கு அப்புறம் ஓல்ட் வெஸ்ட் ஹைலண்ட் சர்ச் அப்படிங்கற அந்த ஒரு பிளேஸ்ல வந்து இவங்களை பரி பண்றாங்க இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ப்ரீமெச்சூர் பேபி வந்து பிறக்குது சோ 10 मंथ process அப்படினா சோ அதுக்கு முன்னாடியே வந்து பேபி வந்து பிறந்திருது அப்புறம் பேபி எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க எல்லாம் இறந்து போறாங்க இவங்க இறந்து போய் இவங்களை பரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 130 இயர்ஸ் க்கு அப்புறம் இவங்களுடைய கிரேவ வந்து ஓபன் பண்றாங்க எப்போ அப்படினா நவம்பர் 1920 ல ஒரு டவுட் வர்றதுனால சோ அவங்களுடைய Grave வந்து ஓபன் பண்றாங்க சோ எதனால டவுட் வந்துச்சு அப்படினா சோ இவங்களுடைய ஊம்ப்ல உள்ள பேபி வந்து யாருக்கு பிறந்தது அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்காண்டி வந்து அந்த கிரேவ வந்து ஓபன் பண்றாங்க சோ இந்த மாதிரி வந்து ரியலா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு அதனால இந்த ஒரு விஷயம் வந்து オリジナルான ஒரு ஹிஸ்டரி அப்படினு வந்து சொல்லலாம் சோ இது இமேஜினரி கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி வந்து இருந்திருக்கு அதனால தான் ராபர்ட் பர்ன்ஸ் வந்து தன்னுடைய ரியல் லைஃப்ல நடந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த poem மூலமா வந்து சொல்லிருக்காங்க இவ்ளோ தான் இந்த ஒரு வீடியோ thank you so much for watching this video till end if you are having any suggestion let me know in the comment section we'll see you next video tata bye bye